அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே சஃபர் ஆகிற ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுகு, செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு பேர். சொரியாசிஸ்க்கு இதுக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். தலையில வந்து அரிப்பு வந்துகிட்டே இருக்கும், பக்கு மாதிரி வரும், மஞ்சளாவோ வெள்ளையாவோ அடாடையாவோ பவுடர் மாதிரியோ பொடுகுகள் வந்து வந்துகிட்டே இருக்கலாம். ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆயிடும், தலை வந்து வறண்டு போயிடும். வறண்டு போச்சுன்னா அரிப்பு அதிகமாயிடும். ஒரு ரெண்டு நாள் தலைக்கு குளிக்கல அப்படின்னா தலையில வந்து அரிப்பு அதிகமாயிடும், பொடுகு அடாடையா கொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கால்ப் கூட இருக்கலாம். செபோரிக் டெர்மடைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாடி, மீச, கண் புருவத்துல, கண் இமையில, காது பின்னாடி, உதட்டு பகுதியில, ஓரத்துல, இங்க எல்லாமே வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆயிட்டு பொடுகு வந்து நிறைய இருக்கு. தாடியிலையும் மீசையிலும் கண் புருவத்துல கூட அந்த பொடுகுகள் வந்து நிறைய பேர் இருக்கு. இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பங்கல் இன்ஃபெக்ஷன், மலாசீசியா அப்படின்ற ஒரு பங்கஸ்னால, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்னால இந்த இது வந்து வரலாம். இது வந்துச்சு அப்படின்னா தலையில தாங்க முடியாத அரிப்பு இருந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும், சின்ன சின்ன சீர் கட்டிகள் மாதிரி வரலாம். அந்த கட்டியை பிரேக் பண்ணா அதுல இருந்து லைட்டா தண்ணி மாதிரி வரலாம். வெள்ளை நேரத்திலயோ அல்லது மஞ்சள் நேரத்திலயோ அடையாவோ அல்லது பவுடர் மாதிரியோ பொடுகுகள் வந்து வரலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் ஒன் ஆஃப் த ரீசன். சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் அல்லது மென்டல் டென்ஷன் அதிகமா இருந்தாலோ, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலோ கூட இந்த பிரச்சனை வந்து வரலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா ஷாம்பு போட்டு குளிப்பாங்க, ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயா இருக்கும், திரும்ப வந்துடும். இதே மாதிரி அடிக்கடி ஷாம்பு போடுறதுனால ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகுறதோடு மட்டும் இல்லாம ஹேர் லாஸும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, முடியும் நிறைய கொட்ட ஆரம்பிச்சு. ஓகே, இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். ஆண்களா இருந்தா முடிய நல்லா ஷார்ட் ஆகும், தேவைக்கு மட்டும் எண்ணெய் வச்சா போதும், தேவைக்கு அதிகமா வந்து எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி ஷாம்பு மாத்திக்கிட்டே இருக்கிறது, டெய்லி ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது, நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேஷனா பார்மசியில மருந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில மருந்துகள் டாக்டருடைய பரிந்துரை இல்லாம அது நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றீங்கன்னா அதனால நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். சோ செல்ஃப் மெடிக்கேஷனை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஆயில் வந்து தேவைக்கு லிமிட்டடா வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் டென்ஷன் வந்து கூடாது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடு இருந்தா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஒருத்தர் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராடில் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தையுடைய உச்சி மண்டையில அடையா பொடுக்கு மாதிரி இருக்கும், அதை அவங்க பொடுகு அப்படின்னு நினைச்சிட்டு கேர்லெஸ்ஸா இருந்துருவாங்க. சில நேரங்கள்ல இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அந்த குழந்தைகளுக்கும் நீங்க மெடிசன்ஸ் வந்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஓகே, எனக்கு இதே மாதிரி செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடிய பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு, எனக்கு தலையில அரிப்பு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அடிக்கடி வரக்கூடிய பொடுகு பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தயங்காம நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.